الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد. فيقول الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس، صدق الله العلي العليم. عن علي بن أبي طالب رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا فعلت أمتي 15 خصلة حل بها البلاء. قيل: وما هي يا رسول الله؟ قال: إذا كان المغنم دولا، والأمانة مغنما، والزكاة مغرما، وأطاع الرجل زوجته وعك أمه وبر صديقه وجفى أباه، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. நிகரற்றன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழனை. சலாத்தன்னும் கருணையும் சலாமன்னும் மீதேட்டமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சோடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், நாளைய தியாமம் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லமா பள்ளி வாயிலே இஹ்திகாபுடைய நியத்துடன் விட்டிருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்று முழுதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். பின்னிக்கிறவங்க தொழுகிறவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க, பின்னால வாரவங்களுக்கு லேசாய் உன்னுக்கு வந்து நெருங்கி இடத்தை நிறைச்சி உட்காருங்க. அல்லாஹ் கிருபசியம் ஏண்டா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறான், ஜும்மாவுடைய நேரத்தில், ஜும்மாவுடைய ஹுத்பா பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யார் இன்னொருத்தருடைய பிடரியை கடந்து கொண்டு முன்னுக்கு வாரார், அதாவது ஒருத்தர் ஒருத்தரை கடந்து கொண்டு முன்னுக்கு வாராரோ, அவர் நரகத்துக்கு போறதுக்கு ஒரு பாலத்தை போட்டுக் கொள்ளட்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறான். முன்னால இடம் இருக்குமெண்டா பின்னால வரவங்க முன்னுக்கு வரத்தான் பார்ப்பாங்க, பின்னுக்கு இடம் இல்லைண்டா உட்கார்றது. அப்ப அவங்க கடந்து வர வேண்டியது கடந்து வருவாங்கண்டா நரகத்துக்கு போறதுக்கு பாலத்தை போட்டுக் கொள்ளட்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிக்கிறான். ஒருவேளை ஆரம்பத்துல வந்து உட்கார்றவங்க அவங்க நரகத்துக்கு போறதுக்கு நாங்க தான் காரணமாகவும் இருக்கிறோம், நாங்க இடவழிகளை நிறைச்சு கொண்டோம்னா பின்னால வரவங்க அப்படியே தொடர்ந்து பின்னால உட்கார்ந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் நிறைய படைப்புகளை படைத்திருக்கிறான். அவைகள்ல சிறந்த படைப்பாக, உன்னத படைப்பாக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்கள் உலகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் காலத்துக்கு காலம் நபிமார்கள், ரசூல்மார்கள், வேதங்கள், சுகுப்புகள், அதாவது ஏடுகள் என்று சொல்லக்கூடியவைகளை கொடுத்து அல்லாஹ் மக்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தான். யாரெல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் ரசூல்மார்களுடைய
வாழ்க்கை முறைகளையும் ஏடுகளையும் வேதங்களையும் சொல்லப்பட்ட விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்களோ அவர்கள் உலகத்தினுடைய வாழ்க்கையிலும் வெற்றியாளர்களாக சந்தோஷமானவர்களாக மாறினார்கள் என்ற விடயத்தையும் யாரெல்லாம் அவைகளில் சொல்லப்பட்ட விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கலையோ அவர்கள் உலகத்திலே கை சேரக்கூடியவர்களாக மாறினார்கள் உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்தது உலகத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் நாளை கியாமத்துடைய நாளையிலும் பயங்கரமான அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது என்ற விடயத்தையும் அல்லாஹ் கடைசியாக அனுப்பப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாகவே சொல்லியிருக்கிறான் முன்னைய நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் எனக்கு வழிபட்டு நடந்தார்கள் அவர்களுக்கு நான் இவ்வளவு அந்தஸ்துகளையும் கௌரவங்களையும் கொடுத்திருக்கிறேன் நாளை கியாமத்துடைய நாளையிலே சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான இன்பம் இருக்கிறது என்ற விடயத்தை யாரெல்லாம் அந்த ரசூல்மார்களும் வேதங்களிலும் சொல்லப்பட்ட விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கலையோ அவர்களை நாம் உலகத்திலே அழித்தோம் அந்த அழித்த விடயத்தை அடையாளத்துக்காக வேண்டி பின்னே வரக்கூடியவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாகவே சொல்லி அதனை விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான் சம்பவம் சம்பவமாக அல்லாஹ் சொல்லுகிறான் சில இடங்களிலே உதாரணம் உதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஏன் இந்த குர்ஆனிலே இந்த சம்பவங்களை சொல்ல வேண்டும் என்றால் முன்னே நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தின் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் வேதனையை இறக்கி வைத்தான் அதே செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களுக்கும் அதே தண்டனை அதே வேதனை தான் கிடைக்கும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் தெளிவாகவே சொல்லுகிறான் சில சம்பவங்கள் குர்ஆனிலே ஒரு விடத்தம் ரெண்டு விடத்தம் மூணு விடத்தம் பல விடத்தங்கள் சொல்லப்படுகிறது திரும்ப திரும்ப சொல்லுகிறான் அல்லாஹ் இவைகள் எல்லாம் சம்பவமாக சொல்லப்படக்கூடிய நேரத்திலே நாம் கேட்கிறோம் அழகாக ரசிக்கிறோம் கேட்டுவிட்டு சொல்லுகிறோம் இனிமையாக இருக்கிறது அழகான சம்பவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிடுறோம் ஆனா அந்த சம்பவத்தை அல்லாஹ் ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறான் அந்த சம்பவத்தில் அல்லாஹ் என்ன விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்த விரும்பி நாடுகிறான் அல்லாஹ் என்ன விஷயத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்ற விடயத்தை சிந்திக்கக்கூடியவர்கள் நம்மிலே குறைவானவர்களாகத்தான் இருக்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த நிலைமை நிச்சயமே பயங்கரமான ஒரு காலம் ஆஹுருஜமான் என்று சொல்லக்கூடிய கடைசி காலம் கியாமத்துக்கு நெருக்கமான காலம் என்று ஹதீஸ்களிலே குர்ஆனிலே வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும் என்ற விடயம் அல்ல இன்று நமக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விடயங்களை நாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் பல ரீதியில் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே மிச்சமே பயங்கரமான காலம் தெளிவா சொல்றது கேளாது எல்லா விதத்திலும் அது ஒரு மனிதனுடைய தனி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி அரசாங்கத்தினுடைய ரீதியாக இருந்தாலும் சரி தொழில் துறவு ரீதியாக இருந்தாலும் சரி எல்லா விதத்திலும் ஒரு நெருக்கடியான ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சினைக்குரிய பிரச்சினை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் சிந்திக்க வேண்டும் இந்த பிரச்சனைகள் ஏன் உருவாகிறது எதற்காக ஏற்படுகிறது இந்த பிரச்சனைகளை இல்லாமலாக்குவதற்கு முடியாதா இல்லாமலாக்குவதற்கு முடியுமா என்ற விடயத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் ஒரு நிலைமைக்கு போறதுக்கு ஏலும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு ஏலுமான ஒரு சாதகமான சூழல் நமக்கு மத்தியில் உருவாகும் என்ற விடயத்தை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறது
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, சுருக்கமா சொல்றேன்டா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அன்றாடம் சாமான்களுடைய விலை கூடி கொண்டு போகிறது. அன்றாடம் கூடுகிறது, ஒவ்வொரு சாமான்டையும் விலை நாளுக்கு நாள் கூடுது. ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க, ஒவ்வொரு வியாபாரியும் யோசிக்கிறாங்க, ஒவ்வொரு தனி மனிதனும் யோசிக்கிறார். காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது நேற்று ஒரு விலையில் இருந்த சாமான் நாளைக்கு அது என்ன விலையாக மாறி இருக்குமோ என்று தெரியாத ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமையில தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் தூங்கி எழும்புகிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய தோழர்களே, நாம் இன்று என்ன செய்கிறோம் என்றால், இவ்வாறான நிலைமை நமக்கு மத்தியிலே உருவாகக்கூடிய நேரத்திலே நாம் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தரை சாட்டு சொல்லிக்கொண்டு, ஒருத்தர் இன்னொருத்தரை சாட்டு சொல்லிக்கொண்டு, இன்னொருத்தரை குற்றம் சொல்லிக்கொண்டு நம்முடைய காலத்தை இன்று நாம் கடத்தி கொண்டிருக்கிறோம். குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு என்ன சொல்லுகிறது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மதீனாவில் சாமான்களுடைய விலை அதிகமாகி கொண்டு போனது. வியாபாரிகள் நினைச்ச மாதிரி சாமானுடைய விலையை கூட்டிக் கொண்டு போனான். இந்த நேரத்தில் சஹாபாக்கள் பேசி நபியிடத்திலே முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சாமான விலை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகுது. பஜார்ல ஒவ்வொரு நாளும் சாமானுடைய விலைகள் கூடிக்கொண்டு போகிறது. இதை எங்களுக்கு நீங்க விலை நிர்ணயம் செய்து தாருங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் முறையிட்டார்கள். சஹீர் இல்லனா ஒரு விலை கட்டுப்பாடு உண்டு. இன்ன சாமானுக்கு இன்ன விலை தான், சீனிண்டா அதுக்கு இன்ன இதுதான் விலை, அரிசிண்டா அதுக்கு இதுதான் விலை, கோதுமண்டா அதுக்கு இதுதான் விலை அப்படின்னு சொல்லி விலை நிர்ணயம் செஞ்சுட்டாங்க யார சொல்லலாம்னு சொல்லி சஹாபாக்கள் பேசி நபியிடத்தில் முறைப்படுத்தாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்க, இந்த சாமானத்தினுடைய விலையை கூட்டுறது, குறைக்கிறது, உணவு தாரது, உணவு தாரத்தை இல்லாமலாக்குறது, இது என்னுடைய கையில உள்ள விஷயம் அல்ல, இது ரப்பு செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நாடினா விலையை கூட்ட வைக்கிறான், அல்லாஹ் நாடினா விலையை குறைக்க வைக்கிறான் என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, விலை கூட்டுறது அவரால் தான் விலை கூடுது, இவரால் தான் விலை கூடுது, அவங்க இல்லைண்டா விலை கூடாது, இவங்க வந்தாங்கண்டா விலை கூட மாட்டாது, விலை ஒரு கணக்கான நிலைமையில் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு ஒருத்தர் ஒருத்தரை குற்றம் சொல்லிக்கொண்டு நம்முடைய காலத்தை கடத்துகிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரிகளே, ஆனால் ரப்பு தான் விலையை கூட்டுகிறான், ரப்பு தான் விலையை குறைக்கிறான். ஆனா இதுக்கெல்லாம் காரணம், விலை கூட்டுறது குறையிறது இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய கையிலே தான் இருக்கிறது, நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. நாம் அல்லாஹ்வை பயந்து நடந்தால் அல்லாஹ் எங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயங்களையும் ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ்க்கு பயக்கூடாமல் நாம் நினைச்ச மாதிரி நம்முடைய வாழ்க்கையை கழிப்போம் என்றால் அல்லாஹ் நமக்கு பாதகமான சூழலை தான் ஏற்படுத்தி தருகிறான். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹதீஸே குதுசியில தெளிவாக சொல்லுகிறான். அது எதுவாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக வரக்கூடிய நெருக்கடியாக இருந்தாலும் சரி, நமக்கு அது எவ்வாறாக இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. அதை சரியாக வைத்துக் கொள்வதும் அதை மாற்றமாக வைத்துக் கொள்வதும் நம்முடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா ஹதீஸே குதுசியில சொல்றான், நான் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், வணங்கப்பட்டதுக்கு வேற யாருமே தகுதியானவர்கள் கிடையாது, மாலிக்குல் முலுக், அரசர்களுக்கெல்லாம் அரசன் நான் தான், அரசர்களுக்கெல்லாம் அரசன் நான் தான். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் ஆட்சி செஞ்சாலும் சரி, யாரெல்லாம் எங்களை விட்ட ஆக்கள் இல்ல, நாங்கத்தான் பெரிய ஆக்கள், நாங்க நினைச்ச ஒரு சாராருக்கு பொருளாதார தடையை விதிக்கிறோம், இன்னொரு சாராருக்கு நாங்க அள்ளி கொடுப்போம், அவங்களுக்கு சுதந்திரம் வைக்கப்போம் என்று யாரெல்லாம் இன்றைக்கு தம்பட்டம் அடிச்சு கொண்டிருக்கிறாங்களோ எல்லாரையும் பார்த்துதான் அல்லாஹ் சொல்றான், அரசர்களுக்கெல்லாம் அரசன் நான் தான், எனக்கு மேலால யாருமே கிடையாது, நான் தான் எல்லாரையும், நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாரையும் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் அதே சொல்லுகிறான் திரும்ப, வகுலூபுல் முலூக்கி சியதி, அனைவர்களுடைய உள்ளங்களும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அனைவர்களுடைய உள்ளங்களும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, நான் நினைக்கிறேன் தான் உலகத்தில் நடக்குது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரிகளே, அப்ப நாங்க இதுல இருந்து என்ன விளங்கணும் என்றா, இன்னொரு ஹதீஸ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலிருந்து
என்னென்ன விஷயங்கள் வானை நோக்கி செல்லுகிறதோ அதனுடைய பிரதிபலன் தான் வானத்திலிருந்து கீழே வருகிறது. அது நல்ல காரியம் செல்லும் என்றால் நல்ல விஷயங்கள் வானத்திலிருந்து கீழே வரும். கெட்ட விஷயங்கள் செல்லும் என்றால் அதனுடைய சண்டனைகள் அதாபுகள் பிரச்சனைகள் தான் வானத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் என்று அருமை நாயகம் செல்லலாக்கும் சொல்லிருக்கான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் நல்லவர்களாக அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய தக்குவாவுடையவர்களாக அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களாக நம்முடைய முழு நம்பிக்கையும் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நிலைமையில் நாம் இருப்போம் என்றால் அல்லாஹ் நமக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி தருவான். யாரை கொண்டும் நம்மை பயப்படுத்த மாட்டான், யாருக்கும் பயப்படுத்துறதுக்கு இயலாது, யாராலும் நம்மை ஆட்சி செய்வதற்கு முடியாது. நாம் அல்லாஹ்வை பயந்து இருந்தால் அல்லாஹ் எல்லாத்தையும் சாதகமாக மாற்றி தருகிறான். நாங்கள் இன்றைக்கு அல்லாஹ்வின் நம்பிக்கையே இல்லையே, எங்களுக்கு அல்லாஹ் நம்பிக்கையே குறைவு. நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் எங்களுடைய நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அந்த வஸ்துக்களை வைத்து நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸை குறித்து தொடர்ந்து சொல்லுகிறான், வ இன்னல் இபாத் இதா அதாவுனி ஹவ்வல்து குலூப முலூகிஹிம் அலைஹிம் பிர்ரஹ்மதி வர்ரஃபா. ஏ அடியார்களே, நீங்க எனக்கு வழிபட்டு நடந்தால், அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க எனக்கு வழிபட்டு நடந்தால், இதா அதாவுனி எனக்கு நீங்க வழிபட்டு நடந்தால், ஹவ்வல்து குலூப முலூகிஹிம் அலைஹிம் பிர்ரஹ்மதி வர்ரஃபா, உங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை உங்களுக்கு சாதகமாக நான் மாற்றி தருகிறேன். உங்களோடு அவர்கள் இரக்கமான முறையில் நடந்து கொள்வார்கள், மிருதுவான முறையில் நடந்து கொள்வார்கள், உங்களுக்கு சாதகமான முடிவுகள் தான் வெளியாகும். அல்லாஹ் அதுக்கு போன்ற கண்டிஷன் என்ன, நீங்க எனக்கு வழிபடணும். அல்லாஹ்க்கு வழிபட்டு நடந்தால் ஆட்சியாளர்கள் நமக்கு சாதகமாக இருப்பார்கள், ஆட்சியாளர்கள் நமக்கு பாதகமாக இருக்கிறார்கள் என்று நாம் வீதியில் இருந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். அதே நேரம் அல்லாஹ்வுடைய வழிபாட்டுக்கு அந்த நேரத்தை ஒதுக்குவோம் என்றால், அல்லாஹ்வுடைய வழிபாட்டுக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி அதை பற்றி சிந்திப்போம் என்றால் அல்லாஹ்வுடைய உதவிகள் நமக்கு வருவதற்கு காரணமாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வ இன்னல் இபாத் இதா அஸவுனி ஹவ்வல்து குலூபஹும் பிஸ்ஸுஹ்தத்தி வன் நிக்மா. அடியார்களே, யாரெல்லாம் எனக்கு மாற்றம் செய்து வாழ்வார்களோ, தங்களுடைய வாழ்க்கையை எனக்கு என்னுடைய வழிபாட்டிலே இல்லாமல், எனக்கு இபாதத் செய்யாமல், எனக்கு மாற்றம் செய்து உலகத்திலே பாவங்களை அட்டூழியங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சியாளர்களை அவர்களுக்கு பாதகமாக மாற்றி தருகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குதுசில சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆட்சியாளர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்யறாங்க, நிம்மதியா வாழ்றதுக்கே இல்லாது எல்லா விதத்திலும் பிரச்சனை, நிம்மதியா தொழில் செய்யறது கேளா, அந்த சட்டம் இந்த சட்டம் அது இது சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்குதுண்டா. அல்லாஹ் சொல்றான், நீ எனக்கு மாற்றம் செய்றீங்க, அதனால தான் உங்களுக்கு நாங்க இவங்களை வச்சு உங்களை சோதிச்சு கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் அல்லாஹ்க்கு வழிபட்டு நடக்கிறா, வழிபடாமல் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஃபஸாமுஹும் சூஅல் அஸாப், இவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்ற விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒன்றுக்கு பின்னால ஒன்றை தெளிவாகவே சொல்றான், இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு மத்தியில் உருவாகும், இப்படியான ஒரு பிரச்சனையான ஒரு சூழல் நமக்கு மத்தியில் உருவாகும், நாங்க என்ன செய்யறது, எங்கட செயல்பாடு என்ன, நாங்க ஒருத்தர் ஒருத்தரை ஏற்றுவோம், இதுதான் நடக்கும், நாங்க ஒருத்தர் ஒருத்தரை ஏற்றுவோம். வியாபாரம் செய்ய போனா காலையில போயிட்டு நாங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம் தான், ஒவ்வொருத்தரும் வியாபாரிமார்கள் சொல்றோம், காலையில போயிட்டு கடையை திறந்தோம், வியாபாரம் பண்றோம், நல்ல வியாபாரம் போச்சு, தள்ளி எடுத்து லாச்சில போடுறோம், ஆனா மாலையில பார்க்கும் பொழுது லாச்ச திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்ல, மாலையை திறந்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்ல. இதே நிலைமை 10 வருஷத்துக்கு முன்னால வச்சு பார்த்தா, ஆனா கொஞ்சம் தான் வியாபாரம் பண்றோம், லாச்சியில பின்னரம் பார்த்தா நிறைய இருக்கும். ஏன் காரணம் என்ன, அது கட்டணும், இது கட்டணும், அப்படி கட்டணும், இப்படி கட்டணும், அந்த வரி இந்த வரி என்று சொல்லி ஒரு கொடைய காலையில இருந்து கட்டுறோம், பின்னரை பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன் தான், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறான நிலைமை உங்களுக்கு மத்தியில் உருவாகும் பொழுது நீங்க எடுத்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை காட்டுறோம், ஒவ்வொருத்தரை ஏற்றுறோம். இது நீங்க கொஞ்சம் காலையில பாப்பீங்க, காலையில பேப்பர் வரும் தானே, காலையில பேப்பர் வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் வீட்டுக்கும் பேப்பர் போனா
அல்லது பேப்பர் எடுக்கிற கடைக்கிட்ட ஒரு பத்து பேர் சேர்ந்துரும். சேர்ந்து பேப்பர்ல ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம் வந்தா அல்லது சாமானுக்கு விலை கூடி நிக்கிற அப்படி இப்படி வந்தா அங்கினுக்குள்ள ஒரு பட்டி மண்டபம் வச்சாச்சு, அவனால தான் இது நடந்துச்சு, அவன் இருந்தா தான் அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சுன்னு சொல்லி பெரிய ஒரு மாநாடை வச்சு முடிச்சிடும், பேசி தொலைச்சிடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அல்லாஹ் சொல்றான் இவ்வாறானது ஒரு கஷ்டமான நிலைமை உங்களுக்கு மத்தியில் உருவாக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் அந்த ஆட்சியாளர்களுக்கு பதுவா செய்யாதீர்கள். நாங்கள் அப்படித்தான் சொல்றோம், அவன் நாசமா போட்டும், அவன் இல்லாம போட்டும், அவனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, அவன் இல்லாம இன்னொருத்தன் வந்தா பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க பதுவா செய்யறோம் ஏற்கிறோம். அல்லாஹ் சொல்றான் அப்படி ஏற்காதீங்க, அப்படி பதுவா செய்யாதீங்க, அதால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இது அல்லாஹ் சொல்றான் தொடர்ந்து. அப்ப நீங்க என்ன செய்யணும்? என்னிடத்திலே தௌபா செய்யுங்கள், என்னிடத்திலே துவா செய்யுங்கள், என்னிடத்திலே மீளுங்கள், நான் உங்களுக்கு எல்லா நிலைமைகளையும் சாதகமாக மாத்தி தாரேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹதீஸ் குதுசியில சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, நாங்க எப்படி நடக்கிறோம், எப்படி நடக்கணும், எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், இப்படி நடக்க கூடாது, அல்லாஹ் தெளிவாகவே ஹதீஸ் குதுசியில நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, இன்றைக்கு நாம் பாவங்களை சர்வ சாதாரணமா செஞ்சு கொண்டிருக்கிறோம், பாவங்கள் சர்வ சாதாரணம். அதனால தான் இன்றைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள், வலாய்கள், பிரச்சனைகள். இந்த பாவங்களை நீக்கி அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மீளுவோம் என்றால் அல்லாஹ் நமக்கு சாதகமான நிலைமைகளை நமக்கு உருவாக்கி தருவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, பாவங்களை பத்தி சொல்லிட்டு போறேன்டா, நாங்க செய்யக்கூடிய தப்புகள் தவறுகளை பத்தி சொல்றேன்டா, நிறைய இருக்கிறது சொல்றது கேளாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ்ல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே 15 விதமான 15 விடயங்கள், 15 விதமான பாவங்கள் உலகத்தில் நடக்கும் என்றா பலாய் முசீபத்துகளை எதிர்ப்பாருங்க. பலாய் முசீபத்துகள், பரக்கத்தின்மை, பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத தன்மை உங்களுக்கு மத்தியில எதிர்ப்பாருங்க என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 15 விஷயம். இன்னைக்கு அந்த 15 சொல்றா நேரம் போதா, தந்த நேரமே முடிச்சு. 15 ஒரு விஷயம், இந்த விஷயம் நமக்கு மத்தியில நடக்கும் என்றா பலாய் முசீபத்துக்களை எதிர்ப்பாருங்க என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களோ, அதுல முதலாவது விஷயம் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க, செல்வந்தர்களும் அதிகாரத்திலே உள்ளவர்களும் ஏழைகளுடைய சொத்துக்களை சூறையாடுவார்கள் என்றால் உங்களுக்கு மத்தியில் பலாய் முசீபத்துக்களை எதிர்ப்பாருங்க என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிங்க. அதிகாரத்திலே உள்ளவர்களும் செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு சொந்தமான ஹக்குகள், ஏழைகளுக்கு சொந்தமான உரிமைகள், இதை இவைகளை ஏழைகளிடத்தில் பைத்து சேராம தங்களுடைய சேப்புக்குள்ள போட்டுக் கொள்வாங்கண்டா பலாய் முசீபத்துக்களை எதிர்பாருங்க என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறார். இது பலதரப்பட்ட விதத்துல பல மாதிரி எல்லா தரத்திலையும் நடக்கக்கூடிய காரியம் தான். உதாரணமா உங்களுக்கு விளங்குறது கொண்டு சொல்றேன். இன்றைக்குள்ள நிலைமைக்கு சுனாமி வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், ஒரு 7 வருஷத்துக்கு மேல, 7 வருஷத்துக்கு மேல சுனாமி வந்து, நான் இதுக்கு விளக்கம் தான் சொல்றேன், விளக்கத்துக்கு இதை ஜாயின் பண்ணி சொல்றேன். சுனாமி வந்து 7 வருஷத்துக்கு மேல, அண்மையில கூட நீங்க எல்லாரும் எல்லா மீடியாவிலையும் பார்த்திருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும், பேப்பரை போட்டினாலும் சரி, ரேடியோ போட்டினாலும், ரேடியோ எடுத்தாலும் சரி, டிவியில பார்த்தாலும் சரி, எல்லாத்திலையும் பார்த்திருப்பீர்கள். அப்படி ஒரு ஹெட்லைன் ஒன்று இருக்கும், சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு இந்த கட்டப்பட்ட வீடுகள் கிடைக்காததினால் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறார். அது கொஞ்சம் போட்டோக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்ன எங்கட அகல் தான் தொப்பியை போட்டுக்கொண்டு சீலையை போட்டுக்கொண்டு அப்படித்த எங்கட அகல் தான் நிறைய இருப்பாங்க, எங்கட அகல் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அது பிரச்சனை இல்லை. நான் கேட்கிறேன் கேள்வி என்னண்டா, சுனாமி வந்து 7 வருஷம் வரைக்கும் அந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விதமான நிவாரணமும் பைத்து சேர இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கப்பட இல்லையா? அதுதான் கேள்வி.
أنا كودك أبتدي எல்லா தரத்திலும் அது அரசாங்கமா இருந்தாலும் சரி தொண்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு உதவிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு ஆனா அந்த பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு பைத்து சேர இல்ல இடையில இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு மத்தியில எடுத்துக் கொண்டார்கள் இதுதான் பிரச்சனை இதுக்கு உதாரணமா அந்த சுனாமி நடந்த ஏரியாக்களை நீங்க கொஞ்சம் பைத்து பாருங்க நான் சொல்ற பொய்யா மெய்யான்னு சொல்லி அந்த ஏரியாக்களை பைத்து பார்த்த விளங்கும் அவரோட ஊருக்கு சுனாமி பட்டையில தண்ணி கொஞ்சம் கூட வரல அந்த தண்ணி வந்ததுக்கு அடுத்த ஸ்டெப்ல தான் அவரோட ஊரு இருக்கு ஆனா அவரோட பொறுப்புல ஒரு ரெண்டு வீடு இருக்கும் சுனாமியால கட்டப்பட்ட அவரோட ரெண்டு அவருக்குல ரெண்டு வீடு உண்மையிலே சுனாமியில பாதிக்கப்பட்டு சேதமாகி இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருக்கு ஊடு இல்ல அவர் தான் ஆர்ப்பாட்டம் நிக்கிறார் முன்னுக்கு எப்படி இது நடக்குது இதுதான் கேள்வி அவர் ஏல அதிகாரம் இல்ல அவர்கிட்ட இதனால அவருக்கு பயிற்சி கிடைக்கல இவருக்கு அதிகாரம் இருக்குது இவர் செல்வந்தராக இருக்கிறாரு அவர் தேவையான விஷயத்தை அவர்கிட்ட சேப்பில் எடுத்து போட்டுக்கொள்றாரு அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களை சொல்றதுக்கு லேசாக இருக்குது சொல்றதுக்கு லேசாக இருக்குது ஏழு வருஷம் இருக்கிறதுக்கு இடம் இல்ல சரியான சாப்பாடு இல்லைண்டா ஒரு வருஷம் ஏழு வருஷம் ஒரு மனிதன் கழிக்கிறேன்டா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கு நீங்க அதை கொஞ்சம் அந்த ஆர்டிக்கல்களை கொஞ்சம் எடுத்து பார்த்தா அந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சவர்களிடத்தை தனித்தனியா கேட்கப்பட்டிருந்துச்சு ஏன் நீங்க பலவந்தமா அந்த வீடுகளுக்கு போயிட்டு குடியேறினீங்க அதுக்கு அவ ஒவ்வொருத்தரும் சொல்றாரு எனக்கு மூணு பிள்ளை மூணு பொம்பளை பிள்ளை நான் அந்த குடிசைக்குள்ள இருந்துட்டு அந்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறது கஷ்டம் அதனால தான் அந்த வீட்டுக்குள்ள பலவந்தமா போயிட்டு நான் குடியேறி இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றார் ஆனா இன்னைக்கு நமக்கு அது விளங்காது நான் ஒரு நாள் பேமெண்ட்ல தூக்கி பார்த்தா தான் எங்களுக்கு விளங்கும் எவ்வளவு கொசு கடி கடிக்குது தலவாணி இல்லாம தூக்கி பார்த்தா தான் அந்த வருத்தம் எங்களுக்கு விளங்கும் அப்ப நாங்க சிந்திக்கொள்ளும் ஏழு வருஷமா அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் பெய்யுற மழை எல்லாம் அவங்களோட தலைக்கு மேலாக அடிக்கிற வெயில் எல்லாம் அவங்களோட தலைக்கு மேலாக ஒரு நேரம் தின்றா இன்னொரு நேரம் தின்றதுக்கு சாப்பாடு இல்ல அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே இதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுது ஏழைகளுடைய சொத்துக்களை அவர்களுக்கு பயிற்சி சேராமல் இடையில உள்ளவங்க தங்களுக்கு மத்தியில சுருட்டி கொள்வாங்கண்டா பலாய் முசீபத்துக்களை எதிர்பாருங்க சொல்லி அருமை நாயகம் செல்லதாக்கும் சொல்லி அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே அவங்களுக்கு கொடுக்கப்படாம இல்ல கொடுக்கப்பட்டுச்சு ஆனா அந்த பொருட்கள் அவங்களுக்கு இந்த பயிற்சி சேர இல்ல அதனாலே தான் இன்றைக்கு வீதியில வந்து ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய நிலைமை நமக்கு மத்தியில ஒரு நிம்மதி இல்லாத ஒரு பிரச்சனையான சூழல் நமக்கு மத்தியில உருவாக இருக்கு இது அங்கண்டா இன்றைக்கு நமக்கு மத்தியில அன்றாடம் நம்முடைய சூழல்ல நடக்கக்கூடிய விஷயம்தான் நான் அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு ஒரு கடை இருக்கு அல்லது ஒரு வீடு இருக்கு அவருக்கு உள்ளதே ரெண்டே ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பேரும் சின்னாக்கள் அவர் அந்த கடையோ அல்லது வீட்டை ஒருத்தருக்கு வாடகைக்கு கொடுத்திருக்கிறார் நான் சொல்ல வாரன் ஏழைகள் அதிகாரம் இல்லாதவர்களுடைய சொத்துக்களை எப்படி சூறையாடுற எப்படி எடுக்கிற இதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்ப அந்த பாப்பா அல்லது உமா ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதோ ஒரு விபத்துல வபாத் ஆயிட்டாங்க இப்ப மெஞ்சி இருக்கிறது ரெண்டே ரெண்டு சின்ன பிள்ளைகள் ஏழைகள் அனாதைகள் எத்தீம்கள் இப்ப கூலிக்கு இருக்கிறவர் யோசிக்கிறாரு பத்து வருஷமா நான் கூலி கட்டி கொண்டு தான் இருக்கிறேன் ஏன் அந்த கூலிக்கு இருக்கிற வீட்டை அந்த கூலிக்கு இருக்கிற கடையை நான் எனக்கு சொந்தமாக கூடாது யாரும் இல்லத்தானே எனக்கு ஏழுமே செய்யறதுக்கு ஏழுமே அவர் அவருக்கு சாதகமா சட்டத்தை பயன்படுத்துறார் சட்டம் தப்புன்னு நான் சொல்ல வரல சட்டத்தை அவருக்கு சாதகமா பயன்படுத்தி கோட்டு போறார் அங்கிட்டு போறார் ஏறாரு அவர் அந்த கூலி கொடுத்த வீட்டை அவருக்கு சொந்தமா மாத்துறாரு அந்த ஏழைகள் சின்ன பிள்ளைகள் வீதிக்கு வாராங்க அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சொத்து அந்த கடை தான் அந்த வீடுதான் அவங்களுக்கு இல்லைன்னு போனா தின்றதுக்கும் கஷ்டப்பட்டு இன்றைக்கு ரோட்ல எத்தனையோ அநாதைகள் சுத்தி கொண்டு இருக்கிறாங்க பின்னணியை பார்த்தா இதுதான் பின்னணி இதைத்தான் அருமை நாயகம் சொல்லதாகவும் சொன்னார்கள் அதிகாரத்தில் இல்லாதவர்கள் ஏழைகள் எத்தீம்கள் அனாதைகள் இவர்களுடைய சொத்துக்களை நீங்க ஆசைப்பட்டு சூறையாடுவீங்கன்றா உங்களுக்கு மத்தியில் பலாய் முசீபத்துக்கள் உருவாகும் என்று சொல்லி அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறார் அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே ஒரு ஹதீஸ் அருமை நாயகம் சல்லல்லாஹு சொன்னார்கள் யார் இன்னொருத்தருடைய சொத்தை அது பூமியாக இருக்கலாம் காணியாக இருக்கலாம் சல்லியா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் இன்னொருத்தருடைய சொத்தை பொய் சத்தியம் சொல்லி தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வாரோ
நான் இன்னொருத்தருடைய காணிய பொய் சத்தியம் சொல்லி எனக்கு சொந்தமாக்குறேன். பொய்க்கு டீடை எழுதி எடுத்து, ஒரிஜினல் இல்லாத பொய்க்கு டீடை எழுதி எடுத்து, நான் எனக்கு இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அல்லது என்னுடைய செல்வ பலத்தை பயன்படுத்தி நான் அதை எனக்கு சொந்தமாக்கிக் கொண்டா அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய தண்டனை. நான் எனக்கு உதாரணமா சொல்றேன், எனக்கு தரக்கூடிய தண்டனை அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை கட்டாயமாக்கிறான். சுவர்க்கம் அவனுக்கு ஹராம், நரகம் கட்டாயம், சுவர்க்கம் ஹராம். எப்படி வரும்? இவரை பார்த்து ஒருத்தரை பார்த்து சொல்லணும், இவருக்கு சுவர்க்கம் கட்டாயம், நரகம் ஹராம், இப்படி சொல்லணும், இப்படித்தான் வரணும். ஆனா நேர்மாற்றமா வருகிறது. எப்ப நேர்மாற்றமா வருகிறது என்றா, இன்னொருத்தனுடைய சொத்தை பொய் சத்தியம் சொல்லி தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். அது மாத்திரமல்ல, ஒரு சஹாபி நபி இப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி நபி இடத்துல கேட்கிறாங்க, யார சூழல்லா வயின்கான செய் அன்யசீரன், யார சூழல்லா நாங்க பொய் சத்தியம் சொல்லி எனக்கு சொந்தமாக்கி கொண்ட பொருள் அது ஒரு அற்பமான ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் எனக்கும் நரகம் கட்டாயம், சுவர்க்கம் ஹராமாகுமா யார சொல்லலாம்? நபியிடத்தில் கேட்கும் பொழுது நபிசல்லாசன் சொன்னார்கள், ஒயின்கான கமீபம் மின் அராக், ஒரு மிஸ்வா குச்சி, ஒரு மிஸ்வா குச்சிய பொய் சத்தியம் சொல்லி நீங்க உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டா உங்களுக்கும் நரகம் கட்டாயம், சுவர்க்கம் ஹராம் என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறேன். ஒரு மிஸ்வா குச்சியில விலை ஒன்று 20 ரூபா இல்ல 50 ரூபா, ஆக கூட டாப் லெவல்ல இருக்கும் ஒரு 200 ரூபா. 200 ரூபாயை சொந்தமாக்கினாலும் அவனுக்கு நரகம் கட்டாயம், சுவர்க்கம் ஹராம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோடி கணக்கில் இன்னொருத்தருடைய சொத்தை சொந்தமாக்கினா அவனுக்கு எத்தனை நாளைக்கு நரகம் கட்டாயமாகும்? எவ்வளவு நரகம் நரகம் கட்டாயமாகும்? அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இன்றைக்கு சர்வ சாதாரணம், இதெல்லாம் இன்றைக்கு நாங்க செஞ்சு கொண்டு தானே இருக்கிறோம். இன்னொரு ஹதீஸ்ல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இன்னொருத்தனுடைய பொருளை இன்னொருத்தனுடைய பூமியை தனக்கு சொந்தமாக்கி கொள்றாரோ, தனக்கு உரிமை இல்லாமல் இன்னொருத்தனுடைய பூமியை சொந்தமாக்கி கொள்றாரோ, நாளையில 7 பூமிகள் வரைக்கும் இவர் சுரிவாங்கப்படுவார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இஸ்லாமிய சோறுகள். இன்றைக்கு நமக்கு மத்தியில் நடக்கிற காணி பிரச்சனை சொல்லி, இன்றைக்கு நமக்கு மத்தியில் சர்வ சாதாரணம், அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, காலையில நீங்க பின்னத்துல பாத்தீங்கன்னா வேலி ஒரு இடத்தை வேலி கணக்காயிக்கும் அந்த இடத்துல, காலையில எழுப்பி பாத்தீங்கன்னு சொன்னா வேலி கொஞ்சம் கால் முளைச்சு நடந்து பேத்திக்கும், அங்க கொஞ்சம் பக்கத்துல நடந்து பேத்திக்கும். அதுக்கு கால் முளைக்கிறையா? அது கால் முளைச்சு போறையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, அந்த துண்டு எந்த துண்டு ஞாபகப்படுத்துறதுக்கு, எந்த துண்டு சொல்லி அட்டாட்சி கொண்டு வரதுக்கு, இரவோட இரவா கப்ப கலட்டி அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போடுறோம். அப்படி இல்லைண்டா, மாலையில பாப்பீங்கன்னு சொன்னா சும்மா சமதரையாக இருக்கக்கூடிய பூமி, காலையில பாத்தீங்கண்டா அந்த சமதரையில பூமியில காலையில இரவோட இரவா ஒரு பில்டிங் எழுப்பப்பட்டு பில்டிங் கட்டப்பட்டு, ஏன் நாளைக்கு செக் பண்றதுக்கு வர, எந்த பில்டிங் இது, பொலேசி கட்டப்பட்ட பில்டிங், இது எனக்கு சொந்தமான பில்டிங் என்று சொல்லி நிரூபிக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு மக்கள் இவ்வளவு அத்தாட்சிகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இவ்வாறு உங்களுக்கு மத்தியில் நடக்குமண்டா, பலாய் முசீபத்துக்களை எதிர்பாருங்க என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, இதுல ஒன்றே ஒன்றத்தை நான் சொன்னேன், இதுல இன்னும் 14 இருக்குது. இதை சொல்லி முடிச்சு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியில சொன்னாங்க, இந்த ஹதீஸினுடைய கடைசியில, இவ்வாறான நிலைமை உங்களுக்கு மத்தியில நடக்குமண்டா, இவ்வாறான நிலைமை உங்களுக்கு மத்தியில் நடக்குமண்டா, இந்த பாவங்கள் உங்களுக்கு மத்தியில் நடக்குமண்டா, அனல் காற்றை எதிர்பாருங்க என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த கடிக்கக்கூடிய காத்து ஒரு வகையில் அனல் காத்து தான், எவ்வளவு ஃபேன் சுத்துது அப்பையும் வேறுக்குத இருக்கிறது கேளா, ஏசி இருந்தா தான் இருக்கணும், அப்படி இல்லைனா இருக்கிறது கேளா, அப்படி ஒரு நிலைமை தான் நமக்கு மத்தியில் உருவாகுது. கொஞ்ச நேரம் இந்த கரண்ட் கட் ஆகிச்சுடா யாருமே நாங்க இதுக்கு வைக்க மாட்டோம், வேறுக்குது வடியுது இருக்கிறது கேளா, வழியில வரதான் பார்ப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, அனல் காத்து உண்டாகும், பூமி அதிர்ச்சி ஏற்படும், பூகம்பங்கள் ஏற்படும் என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 15 விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க, இந்த பாவங்கள் சர்வ சாதாரணம் உங்களுக்கு மத்தியில் நடக்குமண்டா, அனல் காத்து எதிர்பாருங்க, பூமி அதிர்ச்சி எதிர்பாருங்க, பூகம்பங்களை எதிர்பாருங்க என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிங்க.
அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல நாங்க எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வும் ரசூலும் புரிந்து கொள்ளக்கூடிய ரீதியிலே நாங்க அமைச்சு கொண்டோம்டா நாங்க யாருக்கும் குறை சொல்ல தேவையில்ல யாரையும் பழி சுமத்த தேவையில்ல யாரையும் நாங்க பழிய கடையாக மாத்தவும் தேவையில்ல நாங்க அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்வோம்டா எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு சாதகமானதாக சீரானதாக ஆக்கி தருவான் இந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக யாழ் எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக யாழ் உன்னால புரிந்து கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வாயாக உன்னை நம்பி வாழக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வாயாக முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக முஸ்லீம் சமூகத்தினுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பாதுகாத்தருள்வாயாக முஸ்லீம்களுடைய புனித ஸ்தலங்களை பாதுகாத்தருள்வாயாக முஸ்லீம்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு தொகுதி செய்வாயாக நம்முடைய நாட்டை பாதுகாத்தருள்வாயாக நம்முடைய நாட்டுக்கு எந்த விதமான அந்நியர்களுடைய எதிர்ப்பில் இருந்தும் பாதுகாத்தருள்வாயாக எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக உற்றார் உறவினர்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.